ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா NDUW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஏஎன் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கார்டு வந்து யாருக்கெல்லாம் வந்து பயன்பட போகுது, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கான சலுகை, உதவித்தொகை மற்றும் மானியம்லாம் எப்படி கிடைக்கும், அதுக்கு எப்படி வீட்டிலிருந்து இலவசமாக அப்ளை பண்ணுறது எப்படி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எல்லாமே A to Z இஸ் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து பாருங்கள் கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க, அதுக்குரிய யூனிக் நம்பரும் கொடுத்துருவாங்க, ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வீடியோ வந்து கவர் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாமே தெளிவாக பார்ப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி, அதாவது ரீலெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீயாக இலவசமாக வந்து ஆக்கியிருக்காங்க. தாராளமாக அனைவரும் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் டாப் எம்என்சி கம்பெனி அப்ளை பண்ண ஆசைப்படினா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே கீழே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தா ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு டேப் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. 3 விதமான டெஸ்ட் வந்து இருக்கும், உங்களுக்கு எது பிடிக்குதோ தாராளமாக அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பாரு ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் ஸ்லாட் எல்லாமே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த தேதியில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும், அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா வேலை வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் ஸ்டேட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நீங்கள் வந்து பார்த்தா ஒரு வீடியோ ரெசியூம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த சாம்பிள் ஃபார்மெட் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து பண்ணலாம், உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக தாராளமாக ஈஸியாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது முற்றிலும் இலவசம் தான், யார் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து நார்மல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதிட ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய லிங்க் எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாரு அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது என்ன ப்ரோ, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் லேபர்னு சொல்லுவாங்க. இது யார் யார் வருவான்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்க்குறவங்க, பீடி உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், அப்புறம் நெசவாளர்கள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேட்டகரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பேசிக் கேட்டகரி தான். இன்னொரு PDF லிங்க்கும் நம்ம கீழே லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பண்ண எக்கச்சக்கமானது வந்து கொடுத்துருப்பாங்க, பால்ட்ரி ப்ரொடியூசர், க்ராப் ஃபார்மர், இது மாதிரி எக்கச்சக்கமான பேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று வந்தால் போதுமான தாராளமாக நீ வந்து அப்ளை பண்ண, மொத்தம் 156 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீ அதர்ஸ்னு போட்டு கூட அப்ளை பண்ண முடியும். என்ன மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக வந்தீங்கன்னா தாராளமாக அதுக்குரிய நேமை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் மறக்காமல் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிவோம், PDF லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கோம், அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்து ஓகே நம்ம வந்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வேலையோட நேம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒரு சலூன் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நேம் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் லாண்ட்ரி ஷாப்போ இல்லை வந்து பாருங்கள் அயன் பண்ணுற ஷாப்போ வச்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி மிஷின் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க ஓகே, உங்களுடைய கேட்டகரினு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் வந்து கீழே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எடுத்தோன்னே வந்து பார்த்தா ஆதார் கார்டில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. அதனால் தயவுசெய்து உங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அருகில் இருக்க இசேவை மையம் இல்லை வந்து ஒரு சில பேங்க்கில் மாற்றுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் மாற்றி கொடுக்குறாங்க, உடனே போய் லிங்க் பண்ணிட்டு வந்துருங்க. லிங்க் பண்ணோன்னே உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், என்டர் பண்ண ஓடிபி வந்து கேட்கும், ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா சப்மிட் நோ டேப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தோன்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்க ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க, அவங்களுடைய ஆதார் நம்பரை மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு கீழே சப்மிட்டுன்னு இருக்கும், மறக்காமல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு மீண்டும் பார்த்தா சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா உங்கள் ஆதார் கார்டு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே வந்து பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ப்ரைவசிக்காண்டி எல்லாமே மறைச்சிருக்கேன், உங்களுக்கு ஃபோட்டோவோட வந்து பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக லிஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அதனால் முக்கியமாக உங்கள் ஆதார் கார்டில் அனைத்து மாதிரி டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ ஆதார் கார்டில் நேம் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் கரெக்ஷன் எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நீ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சுன்னா ஐ அக்ரீன்னு கொடுத்து நீ தான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கார்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு 8 ஸ்டெப்பு கிட்டே கொடுத்துருப்பாங்க, வரிசையாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா மொபைல் நம்பர் கேட்பாங்க, மெயில் ஐடி, இங்கே வந்து பார்த்தா ஸ்டார் போட்டிருப்பாங்க, ஸ்டார் போட்டது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார் போடாது பார்த்தா எக்ஸாம்பிள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து ஸ்டார் போடல,
எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து ஸ்டார் போல் இருக்கலாம், நீங்கள் அதை கொடுக்காட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தோம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அப்புறம் சோஷியல் கேட்டகரி, எந்த கேட்டகரியில் வந்து வருவீங்க, பி ஓபிசியா எஸ்சியா எஸ்டியான்னு கேட்பாங்க. இது வந்து பாருங்கள் மத்திய அரசு அப்படின்னால அவங்க வந்து பாருங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் கொடுக்க மாட்டாங்க. இந்த நாலு கேட்டகரியும் சேர்த்து ஓபிசின்னு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிளட் குரூப்பு, அப்புறம் நீங்கள் மாற்றுதார் நண்பர்களா, அப்புறம் நாமினி வந்து யாரை ஆட் பண்ணி எல்லாமே தெளிவாகவே கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு நீட்டாக கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ டேப் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டோட முகவரி எல்லாமே கரெக்டாக வந்து எந்த இடத்துல வீடு இருக்குது, எவ்வளோ நாளாக அங்கே வந்து இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே சேவ் அண்ட் கண்டினியூ டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ தாராளமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்லாம் படிச்சிருப்பீங்க, பட் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அது வரைக்கிட்ட. அப்போ வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற அவசியம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை, ரொம்ப சிம்பிள், ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதுமானது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோ அதை மட்டும் கேட்பாங்க. அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் இருந்துச்சுன்னா தாராளமாக ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணிக்கோங்க, பட் அது கம்பல்சரி கிடையாது. அடுத்து ஆக்குபேஷன், அதாவது என்ன தொழில் பண்ணுறீங்க, ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து காமிச்சேன். அந்த தொழிலில் மெயினாக அந்த அதில் இருக்க மாதிரி அப்படியே வரிசையாக மெயினாக டைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே காமிக்கும், சஜஷனில் வந்து காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்குபேஷன், இதை தவிர வேறு எதுவும் அடிஷ்னலாக ஒர்க் பார்க்குறீங்கன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி இந்த ஸ்கில் உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் போய் படிச்சிங்களா, இல்லை வந்து பார்த்தா பரம்பரை தொழிலா, இல்லை வந்து பார்த்தா பார்த்துக்கிட்டு நீங்கள் சுயமாகவே கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பட் இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கீழே வந்து பார்த்தா சேவ் அண்ட் கண்டினியூ டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும்னா உங்களுடைய ஆதார் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல லிங்க் ஆயிருக்கும் அது வந்து காமிக்கும். அதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து உங்கள் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்கு, இதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும், ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே எந்த பிரான்ச்சு எந்த ஏரியான்னு சொல்லி லொக்கேட் பண்ணி காமிச்சிடும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ப்ரிவியூ வந்து காமிப்பாங்க, ஃபோட்டோ என்ன மாதிரி டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சொல்லி ஃபைனல் ப்ரிவியூ வந்து காமிப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் என்ன, நீங்கள் ப்ரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமிட்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண வித்தின் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். எப்படி ஆதார் கார்டில் ஒரு 12 நம்பர் இருக்கோ அதே மாதிரி இந்த நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பரை வச்சு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய அரசு தரக்கூடிய சலுகையாகட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்தா தொழிலாளர் எதுவும் ஸ்கீம் வந்து அறிவிச்சாங்கன்னா இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கவங்க மட்டும்தான் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்கனால கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபீஸோ கட்டணமோ எதுவுமே கிடையாது. வெப்சைட் இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்ககிட்ட ஆதார் கார்டும் அது கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதுமானது. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது, அதை கொடுத்து தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணால் அந்த மாதிரி கார்டு வந்துடும், மேலே ப்ரிண்ட்னு ஆப்ஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்க முடியும், ஒரு PDF-ஆக சேவ் ஆகும். அதை வச்சு தாராளமாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்க முடியும். மறுபடியும் வந்து இப்போ சப்போஸ் கார்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு யார் போய் கேட்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. திருப்பி அந்த வெப்சைட்டுக்கு வந்து போங்க, போனோன்னா ஃபோன் நம்பர் ஓடிபி எல்லாமே கேட்கும். என்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், டவுன்லோட் யூஏஎன் கார்டை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தா மேக்ஸிமம் தொழிலாளம் பார்த்திங்கன்னா அந்த பார்த்து சொந்த வீட்டில் கம்மியாக தான் இருப்போம், வாடகை வீட்டில் இருக்கனால கண்டிப்பாக அட்ரஸ்லாம் மாறுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் டேப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அட்ரஸ்ஸு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், ஆக்குபேஷன், பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே மாற்ற முடியும். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். எல்லாமே மாற்றி முடிச்சுட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூஎன் கார்டுனு கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மாற்றின கார்டு வந்து பண்ண கண்டிப்பாக வந்துடும். அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி ப்ரிண்ட் அவுட் வந்து, அதாவது ஜெராக்ஸ் ஷாப்பில் போய் ப்ரிண்ட் அவுட் பண்ணால் கலரில் ப்ரிண்ட் அவுட்லாம் போட்டு கொடுப்பாங்க, அதே வந்து வேலிட் அவங்களுக்கு. ஒரிஜினல் கார்டெலாம் இப்போ அனுப்புகிற மாதிரி அவங்க சொல்லலை, நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்து ப்ரிண்ட் அவுட் வந்து போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி உங்களுக்கு. இனவென்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.